ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒன்றுன்னா இப்போ வந்து ஸ்மோக் பண்ணுறப்ப அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி கேப் கொடுத்து கொடுத்து பண்ணுறாங்க. அதனால நிறைய ஸ்டெயின்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அடுத்து வந்து கால்குலேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அப்படியே ஒன்று ஒன்றா இம்ப்ரூவ் ஆகி கடைசியில் அது போய் எங்கன்னா கேன்சரில் கொண்டு நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன பண்ணும், ஸ்மோக்கிங்கை முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸ்மோக்கிங் அடுத்து பான் சூவிங். ஸ்மோக்கிங் கூட ஓரளவுக்கு ஓகே, பான் சூவிங் இன்னும் ரொம்ப மோசமானது. அதாவது ஸ்மோக்கிங்கிறது நம்ம கேப் கொடுக்குறோம். இந்த பான், இந்த ஹான்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க அதை எடுத்து அப்படியே டைரெக்டாக அந்த வாயில் அப்படியே உள்ளே வச்சிடறாங்க. அப்படி வைக்கிறப்ப அது கண்டினியூஸாக ஃபுல்லாக அப்படியே இருக்குது. கேட்டால் நிறைய பேர் மேக்ஸிமம் என்னென்னா இந்த டிரைவர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் வந்து தூக்கம் வருது, அதனால வந்து நான் தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து டிரைவிங் பண்ணுறேன், அதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனால வரக்கூடிய எஃபெக்ட் நாங்கள் நிறைய மோசமாக அந்த இடமே ஃபுல்லாக அரித்து அப்படியே அந்த சதையே இல்லாமல் போய் அது